வட்டி எடுக்கடா. இன்டர்நேஷனல் ட்ராவலுக்கு உங்களுக்கு பாஸ்போர்ட் தேவை. அதை விட முக்கியமான விஷயம், வீட்டுக்கு மறக்காமல் சாக்லேட் வாங்குறது. நீங்கள் சாக்லேட் ஃபேனாக இருந்தீங்கன்னா, நியூசிலாண்டு வந்தீங்கன்னா மறக்காமல் அந்த சாக்லேட் வாங்கி சாப்பிடுங்க. இது நியூசிலாண்டில் 1896 இருந்து உற்பத்தி பண்ணிட்டு வராங்க. இவங்ககிட்ட 54 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சாக்லேட் பிராண்ட்ஸ் இருக்கு. So, New Zealand to Singapore, 10 hours flight journey, non-stop flight. ஏன்னா இந்தியாவுக்கு நியூசிலாண்டில் இருந்து டைரக்ட் ஃப்ளைட்டு கிடையாது. ஃப்ளைட் நல்லா ஒரு ஸ்டேபிளான பொசிஷனுக்கு வந்தவாட்டி உடனே ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா சாப்பிட்டு எல்லாம் தூங்குங்க 10 மணி நேரம்னு சொல்லிட்டு. Finally, 5 a.m. in the morning. அடுத்த ஃப்ளைட்டு போர்டிங் பஸ்ஸில் பார்த்தா வேறு டெர்மினலில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து ஒரு ஐ ட்ரெயினை பிடிச்சிட்டு அடுத்த டெர்மினல் போய் வேறு ஒரு ஃப்ளைட் ஏறி சிங்கப்பூர் டு பெங்களூர். வருஷம் கோவிட்லேயும் வர முடியல, கோவில் திருவிழாக்கும் வர முடியல. உடனே வாங்கிட்டு வந்த கிஃப்ட் எல்லாம் அப்பாவுக்கு ஒரு கிஃப்ட், அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட்னு கொடுத்துட்டு அப்ப அந்த பிரியாணி அது என்னன்னு சொல்றேன்.
நல்லா பிரியாணிலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த நாள் எங்கள் தாத்தா பாட்டி கிராமத்துக்கு போனோம். என்னடா நியூசிலாண்டு இங்கே பாருடான்னு சொல்லிட்டு நல்லா பச்சை பசேர்னு எங்கே பார்த்தாலும் வயல் வழியாக அழகாக இருந்துச்சுங்க. அப்புறம் என்ன பாத்திரம் கவனி பாத்திரமா? எங்கடா இது கூட ஒரு கவர் போட்டுருக்கீங்க? இவ்வளோ பெரிய சிக்கன் பீஸு, நாங்கள் கேஎஃப்சியில் மட்டும்தான் சிக்கன் இருக்கும். இதுதான் ஆர்டர். ஃபைனலி குட் காஃபி. ஆனால் என்ன தான் சொல்லுங்கள்?